அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பச்சை பட்டாணி வச்சு பூரி பண்ண போறோம். அது கூட வந்து சேர்த்து சாப்பிடுறதுக்கு தயிர் வச்சு உருளைக்கிழங்கு, தயிர் உருளை. சூப்பர். சோ நல்ல காம்போ. சாதாரணங்க மேம் பூரியில வந்து பச்சை பட்டாணி காம்போ? பச்சை பட்டாணி வந்து சீசன்ல வந்து நல்லா நிறையவே கிடைக்கும், ரொம்ப மலிவா இருக்கும். ஆனா வந்து அதை வச்சு நம்ம ரொம்ப வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சோ அந்த பூரினா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை பட்டாணி சாப்பிட வைக்கணும் அப்படின்னா அதை பூரியில இன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்னா பச்சை பட்டாணி காலி. சரிங்க மேம். சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க? நம்ம வந்து தயிர் உருளை பண்ணலாம். இப்போ எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாலாம் இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து பூரின்னு கூட கிடையாது, சப்பாத்தி கூட கூட இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். அது பச்சை மிளகா, இது பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். வத்தல் பொடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது ரொம்ப மைல்டா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். எப்பவுமே உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது வந்து இல்லாம இருக்காது. மோஸ்ட்லி நம்ம எல்லார் வீட்லயுமே உருளைக்கிழங்கு வச்சிருப்போம். இப்ப சம்மர் வந்துருச்சு, கேட்கவே வேண்டாம், தயிர் இல்லாம இருக்காது. தயிர் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது கூட. அதனால இந்த மாதிரி வந்து டக்குன்னு சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போதும். ஒரு நல்ல ஈர துணி போட்டு மேல மூடி வச்சிட்டோம்னா மாவு நல்லா அப்படியே இருக்கும். எப்ப தேவையோ அந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து ஒரு கிரேவி பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயம், நம்ம இந்த எபிசோட் பார்த்தா நிறைய உங்களுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து எங்கேயாவது போகும்போது ரெகக்னைஸ் பண்ணுவாங்க இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் நான் ஊருக்கு போயிருந்தேன், மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். மார்க்கெட்டில் சரி, நம்ம கருவாடு வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, பெங்களூரில் வந்து அப்படி ஒன்றும் பிரமாதமாக இருக்காது. ஸோ அங்கே வந்து மார்க்கெட்டில் ஒரு கடையில் நான் எப்போவுமே கருவாடு வாங்குவேன். அது போக இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிறது வந்து வாங்கிட்டு வருவேன். அதுக்காக போயிட்டுனா அப்போ போகும்போது பக்கத்து கடையில் ஒரு அண்ணன் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கூப்பிட்டாங்க, ஏமா நீ புதியுகத்தில் நீ தானம்மா சமைக்கிற வியாழக்கிழமை அப்படின்னு கேட்டாங்க. ஆமாண்ண அப்படின்னு, நாங்கள் நெய் இனிப்பு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, நம்ம ஊர் பலகாரம்லாம் நிறைய கொண்டு வரையே, ரொம்ப நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு, அப்படியே நம்ம ஊரில் பேசுகிற மாதிரியே இயல்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். நிறைய பேர் ட்ரை கூட பண்ணியிருக்கிறாங்களாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணோம் இல்லையா அந்த கம்பு ஓமப்பிடி, அது வந்து ட்ரை பண்ண சான்ஸே இல்லை அப்படின்னு வேற சொன்னாங்க. கம்பில் வந்து ஓமப்பிடி பண்ண சரி எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்களாம். ரொம்ப நல்லா வந்துருந்தது. இனிமேல் ஸ்நாக்ஸ்லாம் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. வதங்கிருக்கல, வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த பேபி பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து சாதாரணமாக அந்த பெரிய உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அது கூட வேக வச்சு சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பாதி வெந்திருந்ததுன்னா போதும், முழுசாக வேகக்கூடாது. ஏன்னா அப்புறம் நம்ம அந்த கிரேவியில் வேற போட்டு கொதிக்க விட்டுறோம்ல, அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்காது, அது வந்து கூலாயிடும். ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள், ஓகே. நம்ம பிரேக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஸோ பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டீங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்னெல்லாம் கிண்டல் பண்ணாங்க? வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு வேலையுமே பண்ண மாட்டேன், ஏன்னா அவ்வளோ செல்லும் எங்கள் வீட்டில். எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அப்படியே உலகத்தையே தலையில் திருப்புவாங்க எங்கள் தாத்தா. அந்த மாதிரி ஒரு ஆள் தான்.
அதனால படிக்கிறதுலேருந்து எதுலேயுமே கஷ்டப்படலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அப்படியே கேட்ட உடனே டக் டக் அந்த மாதிரி. படிக்க மாட்டாங்க, எல்லாம் எடிட் பண்ணி சொல்கிறாங்க, ஏன்னா ஸ்கூலே அவங்கள்தாம்மா, அதனால படிக்கவே மாட்டாங்களா மேடம், ஃபுல் அல்ட்ரா சிட்டி தானா. சொல்லுங்க, நைன்த்லேருந்து படிக்க தான் செஞ்சேன், நைன்த்லேருந்து வேற ஸ்கூலுக்கு போனேன், படித்தேன், நல்ல மார்க் தான் எடுத்தேன். பார்த்தீங்களா, வேற ஸ்கூலுக்கு போய் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படிங்க, நம்ம ஸ்கூல்லேயே தான் நம்ம படிப்போமா? வேற ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா தான் படிச்சேன். ஆனா என்னன்னா, வீட்டுல வந்து ஒரு வேலையும் என்ன பண்ண விட மாட்டாங்க. ஏன்னு இப்பதான் நான் வந்து இப்படி இருக்கேன், முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப வந்து குச்சியா இருப்பேன். அதனால சரி பாவம், வேலை ஏற்கனவே இப்படி இருக்குது, பிள்ளை வேலை பார்க்க விட்டா உடச்சு விழுந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ண விட மாட்டாங்க வீட்டுல. அந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க. என் தங்கச்சி கூட கொஞ்சம் நல்லா வேலை பண்ணுவாங்க வீட்டுல, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எங்க அம்மாக்கு. நம்மளுக்கு வந்து அந்த செக்ஷனே கிடையாது, ஒன்லி டிவி அந்த மாதிரிதான் இருக்கிறது. ஆமா, நீங்க ஸ்டார்டிங்ல கூட சொன்னீங்கல்ல, குக்கிங் நீங்க ஆஃப்டர் வெட்டிங் தான் நீங்க அந்த மாதிரி தான். அதனால சரி, வெங்காயம் வெட்டும் போது கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டுனா கூட என்னது இது, என்ன யார் அளவுச்சா அந்த இருக்கும் வீட்டுல. அதனால வந்து இந்த மாதிரி வேலை எல்லாம் எதுவுமே பண்றது கிடையாது. நானும் பிளாக் எழுதுனேன், 5 வருஷமா பிளாக் எழுதுனேன். எல்லாரும் சரி பண்ணுவாங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, எல்லாம் சொல்லுவாங்க சரி ஏதோ ஓரளவுக்கு பண்றா வைக்கிறா அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனா டிவில போய் சமைக்கிற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா, அந்த அளவுக்கு எவிடன்ஸோட உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் காட்டியாச்சு. என்னங்க பண்றது, எல்லாத்துக்கும் இப்ப ப்ரூஃப் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப வந்து நல்லா இது வந்து வதங்கிருச்சு. நல்லா வந்து உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கொஞ்சம் நல்லா அந்த கோல்டன் கலர்ல ரோஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மேஷ் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும், சோ மேஷ் ஆகாது உங்களுக்கு. இப்ப நம்ம வந்து இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுட்டு, இல்லைன்னா வந்து கொஞ்சம் அந்த கட்டி கட்டியாக இருக்கும் தயிர். ஏன்னா இது நம்ம ரொம்ப நேரம் வேக விட போகிறது இல்லை, கொஞ்சம் நேரம் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். சம்மருக்கு வந்து செம்மையாக இருக்கும், ரொம்ப நேரம் சமைக்க வேண்டாம், ரொம்ப நேரம் அடுப்பில் நிற்க வேண்டாம். இல்லை எல்லாருக்குமே அப்படிதான். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வெயில் அப்படியே வேர்த்து ஊத்துது, இதுல வந்து அடுப்புல நின்று சமைக்கிறோன்னா அப்பா கஷ்டம்தான். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு அது வந்து நல்லா வேக வச்சு தோடு உரிச்சு வச்சுருந்தாங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதோடு வந்து தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்காங்க. இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ தயிர் போட்டு எவ்வளோ நேரம் விடலாங்கம்மா? தயிர் போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து விட்டோம்னா போதும், அதுவே நல்லா ஒரு மாதிரி நல்லா திக்காகி வந்துடும். சரி, ஸோ இப்போ ஒரு திக்கான ஒரு இதுக்கு வந்துடுச்சு இல்லை மேம்? ஆ, கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 நிமிஷம் நல்லா திக்காயிரும், எண்ணெய் வந்து தெளிஞ்சு நல்லா மேலே வரணும். வந்ததுக்கு மிக்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பட்டாணி பூரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முதல் வந்து பச்சை பட்டாணியை வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம். ஓகே, தண்ணி பட்டாணி வந்து கொஞ்சம் நல்லா அந்த லைட்டாக அந்த கலர் மாறும் இல்லையா, அந்த கிரீன் கலர்லேருந்து பேல் கிரீனுக்கு அந்த கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட தயிர் உருளை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது நல்லா ரெடி ஆயிடுச்சு இல்லை மேம்? ஆ, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸ் இல்லையா, அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோன்னா போதும். ஓகே,
பட்டாணி வந்து வெந்திருச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இதே நம்ம வேக வச்சோம்னா இந்த தண்ணியை வச்சே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்ப்போம் நம்ம. இப்போ மாவு ரெடி பண்ணலாம். கோதுமை மாவு உப்பு கொஞ்சோண்டு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பச்சை பட்டாணினாலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், டிஃபால்ட்டாகவே அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வத்தல் பொடி வந்து சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா சேர்ப்பாங்க. பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, பொடிசாக வெட்டி சேர்த்துக்கிட்டா கூட அந்த பசங்கள்லாம் சாப்பிடும்போது அந்த வாயில் மாட்டிச்சுன்னா அவ்வளோதான், செத்தோன்னு. அதனால் வந்து வத்தல் பொடி சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ அரைச்சது வந்து சேர்த்து மாவு வந்து இதை வச்சே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பச்சை பட்டாணி வச்சு செய்ய போகிற பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியை வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு ஒரு பவுலில் வந்து கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து அரைச்சி விழுதை சேர்த்து நம்ம பூரி மாப்பதத்துக்கு பசைகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அது போக வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பூரியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கேரட்டு, அப்புறம் வந்து பசங்க கீரையே சாப்பிட மாட்டாங்க. கீரை சாப்பிட்லன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு வழி கீரை சாப்பிட வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி கீரையை கூட அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பூரியும் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும், கலர் கலராக பூரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் வேணும். நம்ம ஃபர்ஸ்டே கிரேவி ரெடி பண்ணிட்டோம். ஒருவேளை கிரேவி ரெடி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு மாவும் ஊறிட்டு இருக்கோம், அந்த டைம்ல நம்ம கிரேவியும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா 30 minutes தான் எல்லாம் கடகடன்னு முடிஞ்சிடும். இப்ப நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம் பூரி பண்றதுக்கு. எண்ணெய் நல்லா சூடாகணும். ஓகே, அதுக்குள்ள நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக இதை எடுத்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் யார் பூரி பிரியர்? நான், என் பையன், அப்புறம் என் ஹஸ்பண்ட், என் பொண்ணு, எல்லாருமே பூரி பிரியர்கள் தான். பூரி வந்து யாரும் வேண்டான்னு சொல்லுவோம், ஆனால் பூரி பண்ணால் எங்கள் வீட்டில் வந்து பூரி கொத்துக்கறி அந்த காம்போ கேட்பாங்க. இப்போ நம்ம பூரிக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லீவு வேற விட போகிறாங்க, ஸோ பசங்களுக்கு வந்து வீட்டில் வந்து காலையில் வந்து இல்லைன்னா ஒரு அவசரத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது சாப்பிடாமல் போகிறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது லீவ் விடுறதுனால. ஸோ இந்த மாதிரி பூரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த பட்டாணி அரைக்கும் போது மட்டும் நல்லா அரைச்சிடணும் சரி, ஏன்னா அந்த குறை குறைன்னு சொல்லி இருக்கக்கூடாது உள்ள. அப்புறம் வந்து மா எண்ணெயில் நம்ம போடும்போது வெடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது, ஸோ அதனால் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டாதான் கலர் கூட வரும் நமக்கு. ஸோ பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. கோதுமை மாவு, உப்பு, மிளகாய்த்தூள் அதோட அரைச்ச விழுது சேர்த்து மாவு பிசைஞ்சு இப்போ வந்து நம்ம பூரி மாதிரி சுட்டு எடுக்க போகிறாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம வந்து பூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சமாக ரவை சேர்த்துக்குவாங்க பூரி வந்து புஸ்ஸுன்னு வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் வந்து அந்த ரவை சேர்த்துக்கிறது இல்லை, ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி மொடமொடன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், அதனால் எனக்கு பிடிக்காததுனால நான் சேர்த்துக்கிறது இல்லை. ஓகே, பூரி ரெடி ஆயிடுச்சு. ஓகே,
இன்னைக்கு மேம் எடுத்துக்கிட்ட ரெண்டு ரெசிபியுமே வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஏன்னா பூரியும் சரி, உருளைக்கிழங்கு, இது எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய ரெசிபிஸ் தான். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக சீக்கிரமாக வந்துட்டு சமைக்கிறதுக்கான ரெண்டு ரெசிபி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. பச்சை பட்டாணி பூரி தயிர் உருளை ரெடி, சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ மேம். ஸோ இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி பூரி அண்ட் தயிர் உருளை ரெண்டுமே வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ என்னுடைய சுவையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி குழந்தைங்க அது வந்து இஷ்டமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி என்னெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கேரட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி பூரியாக கலர் கலராக செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் இந்த உருளைக்கிழங்கு வந்து ஆசம் மேம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எஸ்பெஷலி வந்து தயிர் வந்து எல்லாருமே ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டே இருப்போம், அதை வச்சு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து அந்த உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த ரெண்டு காம்பும் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தயிர் உருளி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், சீரகத்தூள், உப்பு, கரம் மசாலா. தயிர் உருளி செய்யும் முறை: ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கி கொள்ளவும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைத்த உருளைக்கிழங்கு, தயிர் சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி கரம் மசாலா சேர்த்து நன்கு கொதிக்க விடவும். பிறகு இறக்கும் பொழுது சிறிது பெருங்காயத்தூள் தூவி பரிமாறினால் சுவையான தயிர் உருளி தயார். பச்சை பட்டாணி பூரி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த பச்சை பட்டாணி, கோதுமை மாவு, உப்பு, மிளகாய்த்தூள். பச்சை பட்டாணி பூரி செய்யும் முறை: பச்சை பட்டாணியை வேக வைத்து நன்கு அரைத்தெடுத்து கொள்ளவும். பிறகு ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், அரைத்த பச்சை பட்டாணி கலவையை சேர்த்து பூரி மாவு பதத்திற்கு பிசைந்து காய்ந்திருக்கும் எண்ணெயில் பொறித்தெடுத்தால் சுவையான பச்சை பட்டாணி பூரி தயார். ஓகே விவாஸ், இன்றைக்கு நமக்காக தீபா மேம் சூப்பரான ஒரு காம்போ செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.